हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लंकायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा शीलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐन्द अध्यायं பதினொன்று ரகுகண மன்னனுக்கு மானுட பரதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்கு ஷேத்ரஜ ஆத்ம புருஷ புராண சாக்ஷாத் ஸ்வயம் ஜோதி ரஜ பரேஷ நாராயணோ பகவான் வாசுதேவக ஸ்வமயாத்மனே அவதீயமானக எதனஸ் தாவரஜங்கமா ஆத்மஸ்வரூபேன நிவிஷ்டி சேத் ஏவம் பரோ பகவான் வாசுதேவ க்ஷேத்ஜ ஆத்மேதம் அணு பிரவிஷ்ட பை வேர்ட் மீனிங் கஷேத்திர முழுமுதற் கடவுள் பதம் பனிரெண்டில் உள்ள கஷேத்தஜ என்னும் வார்த்தை உயிர்வாளியை குறிப்பிடுகிறது ஷேத்ரக்ன முழுழு முதற் கடவுள் ஆனால் பதம் பனிரெண்டில் ஷேத்ரக்ன என்னும் வார்த்தை உயிர்வாளியை குடி குறிப்பிடுகிறது இந்த ஸ்லோகத்தில் உள்ள சேத்ரக்ன என்னும் வார்த்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை குறிப்பிடுகிறது ஆத்மா சர்வ வியாபி எங்கும் இருப்பவர் புருஷ கட்டுப்பாடற்ற நெறியாட நெறியாளர் அளவற்ற சக்தியுடையவர் புராண ஆதியானவர் ஷாக்ஷாத் அதிகாரம் பெற்றவர்களிடமிருந்து கேட்பதின் மூலமும் நேரடியாகவும் உணரலாம் ஸ்வயம் சுயமாக ஜியோதி அவர் உடலின் ஒளிக்கதிர்களை வெளிப்படுத்தி பிரம்மஜோதி அஜ பிறப்பற்றவர் பரேச முழு கடவுள் நாராயண உயிர்களின் உறைவிடம் பகவான் ஆறு வளங்களும் நிறைந்த முழுமுதற் கடவுள் வாசுதேவ வெளிப்பட்ட வெளிப்படாத அனைத்திற்கும் அவரே அடைக்கலம் ஆவார் ஸ்வமாயா அவரது சுயசக்தியினால் ஆத்மனி அவரது சுயத்தில் அல்லது சாதாரண உயிர்களிடத்தில் அவதீயமான நெறியாளராக இருக்கிறார் யதா அதுபோல அநில காற்று ஸ்தாபர அசையாத உயிர்வாளிகள் ஜனீகமானாம் அசையும் உயிர்கள் ஆத்மஸ்வரூபேன அவரது விரிவான பரமாத்மாவினால் நிவிஷ்ட புகுந்து ஈசேத் கட்டுப்படுத்துகிறார் ஏவம் இவ்வாறு பர உன்னதமான பகவான் முழுமுதற் கடவுள் வாசுதேவர் அனைவரின் அடைக்கலம் சேத்ரஜேத்ரஜன் என்று அறியப்படுபவர் ஆத்மா மூலசக்தி இதம் இந்த பௌதீக உலகம் அணு உள்ளே நுழைகிறார் டிரான்ஸ்லேஷன் இரு வகையான கேத்திரஜன் உள்ளனர் மேலே விளக்கப்பட்டிருந்த உயிர் ஒன்று மற்றது முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர் பின்வருமாறு விளக்கப்படுகிறார் எங்கும் பரவியிருக்கும் பகவானே படைப்பிற்கு காரணமாவார் அவர் தன்னுள் நிறைவு பெற்றவர் மற்றவர்களை பகவான் என்றுமே சார்ந்திருப்பதில்லை அவரை கேட்பதினாலும் உணரலாம் நேரடியாகவும் உணரலாம் அவர் சுய ஒளியுடையவர் பிறப்பு இறப்பு பிணி மூப்பு போன்றவற்றினால் பாதிக்கப்படாதவர் பிரம்மதேவர் தொடங்கி அனைத்து தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் அவரே ஆவார் அவரே நாராயணர் ஆவார் இந்த ஜட உலகம் அழிந்த பிறகு அனைத்து உயிர்களுக்கும் அவரே அடைக்கலமும் ஆவார் அவர் அனைத்து வளங்களும் முற்றிலும் நிரம்பியவர் ஆவார் உலகியல் ரீதியான அனைத்திற்கும் பகவானே உறைவிடமும் ஆவார் அதனால் அவரே வாசுதேவர் என்றறியப்படும் முழு முதற் கடவுளாவார் அசையும் உயிர் அசையா உயிர் அனைத்தின் உடலினுள்ளும் இயங்கும் சுவாசக்காற்று அல்லது மூலாதார சக்தியைப் போல பகவான் அனைத்து உயிர்வாளிகளின் இதயங்களிலும் விற்றிருக்கிறார் இவ்வாறு அவர் உடலை கட்டுப்படுத்துகின்றார் அவரது இயல்பின் ஒரு பகுதியாக முழுமுதற் கடவுள் எல்லா உடல்களிலும் புகுந்து அவர்களை எல்லா ஆத்மாக்களையும் கட்டுப்படுத்துகிறார் பர்பட் பை ஜெய்ஷில பிரபாத் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது பதம் இவ்வாறு உறுதி செய்கிறது சர்வசிய சாகம் சந்நிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதிர் அபோஹ் ஞானம் அபோகணம் ச என்று ப பரமாத்மாவினால் ஒவ்வொரு உயிரும் கட்டுப்படுத்தப்படுகிறது அவர் அனைவரின் இதயங்களிலும் இருக்கிறார் அவரே புருஷர் என்னும் புருஷ அவதாரம் ஆவார் இந்த உலகை படைத்தவரும் பகவான் கிருஷ்ணரே முதல் புருஷ அவதாரம் மகாவிஷ்ணுவே ஆவார் இந்த மகாவிஷ்ணு கூட முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கிருஷ்ணரின் முதல் முதல் விரிவு ஆ முதல் விரிவு ஆவார் மற்ற விரிவுகள் பலதேவர் அதன் பின் வாசுதேவர் சங்கர்ஷனர் அனிருத்தர் பிரதியுன்னர் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் प्रह्मजोदन् मूलकारणुदेव उडलन् ओलिक व्रिवे प्रह्मजोति आम् यश्यप्रभाप्रभवतो जगदण्डकोटि कोटि स्वशेष वसुदाि विभूति भिन्नं तत् प्रह्म निष्कलम् अनन्तं अशेषभूतं गोविन्दम् आदि पुरुषं तमहं भजामि பிரம்மசம்ஹதியில் பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை இவ்வாறு கூறுகிறார் ஆதி புருஷரும் மிகுந்த ஆற்றலும் உடையவராகிய கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அவரது உன்னத வடிவத்திலிருந்து எழும் கண்ணை பறிக்கும் ஒளியே அருவ பிரம்மமாகும் அது முழுமையானது நிறைவானது அளவற்றதாகும் அதுவே பல்வேறு வளங்களையுடைய எண்ணற்ற உலகங்களை கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் காட்சிப்படுத்தப்படுகிறது முழுமுதற்கடவுள் மேலும் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்விய மூர்த்தினா மத்சானி சர்வபூதானி நாச்சாகம் தேச அவஸ்திதக அவ்யக்த வடிவமாக பிரபஞ்சத்தை முற்றிலும் நான் சூழ்ந்திருக்கும் காரணத்தினால் அனைத்து உயிர்களும் எனக்குள்ளே அடக்கமாகும் ஆனால் நான் அவற்றினுள்ளே இருப்பதில்லை ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அம்ச அவதாரத்தின் நிலையே எங்கும் நிறைந்த வாசுதேவர் சங்கர்ஷனர் பிரதியுமர் மற்றும் அனிருத்தர் ஆவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினொன்று ரகுகண மன்னனுக்கு மானுட பரதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல் ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்